ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐம் த்ரிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 ஆல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.12 தேர்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின் பார்க்கலாம். எ பஸ் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் அட் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். ஹேட் த ஸ்பீட் பீன் 15 கிலோமீட்டர் பர் ஹார் மோர், இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜர்னி. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். நம்ம ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. A bus covers a distance of 90 km at a uniform speed. Uniform speed la pogumbodhu adukku vandu 90 km distance varudama. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Original speed of the bus da nammale kandupidikka solirukanga. Ipo avanga polla paarenga. Ipo let the bus uniform speed be x னு நம்ம அதை எடுத்துக்கலாம். யூனிஃபார்ம் ஸ்பீடை வந்து நம்ம x னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ், ஸ்பீடு அண்ட் டைமிங் இருக்கா நம்மளுக்கு ஹார்னு. அப்போ இது மூணு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும், d இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு நம்மளுக்கு தெரியுமா, speed into time. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹேட் அ ஸ்பீட் பீன் 15 கிலோமீட்டர் பர் ஹார் மோர். நம்மளுக்கு வந்து எக்ஸோட ஒரு 15 இது ப்ளஸ் ஆட் ஆகுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக. இன்க்ரீஸ் ஸ்பீடு வந்து 15 ப்ளஸ் 15னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ நம்ம ஸ்பீடு எக்ஸ்ட்ரா ஆகும் போது நம்ம சீக்கிரம் போயிடலாம்ல. அதாவது இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜேர்னி. 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு வரும், நம்ம இது ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம். இன்க்ரீஸ் ஸ்பீட் பி, இன்க்ரீஸ் ஸ்பீட் பி எக்ஸ் ப்ளஸ் 15ஆ நம்மளுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 15ன்னா இன்க்ரீஸ் ப்ளஸ் 15ங்கிறது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சீக்கிரம் போயிடுவோம்ல. அப்போ இது பாருங்கள், இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்பீடு தெரியாது, ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸா. அப்போ இது நம்ம என்ன எப்படி கொண்டு வரலாம்னா, டைம் இஸ் ஈக்குவல் டு நம்ம டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதிக்கலாம். அப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருக்கும் போது ஒரு டைமிங்கில் போகுது, அண்ட் இன்க்ரீஸ் ஸ்பீட் ஆகும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக போயிடுதா. அப்போ T1 T2 நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம். யூனிஃபார்மில் போகும்போது ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். 90 கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து 90 எழுதிக்கலாம். அண்ட் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தானே எடுக்கிறோம் யூனிஃபார்ம் ஸ்பீடோடது, அப்போ அதோடது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம். அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்க. இது T1. அடுத்து நம்ம T2 பார்த்தீங்கன்னா, அதே டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு 90, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக போயிடுது, எக்ஸ் ப்ளஸ் 15னு வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15, அதாவது நம்மளுக்கு 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகுதா. அப்போ நம்மளுக்கு என்னென்னு வரும், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக போயிடுது, இது வந்து ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. 15 கிலோமீட்டர் ஸ்பீடாக 15 வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக போகுது இதை, அதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து 15 கிலோமீட்டர் மோர் இட் வுட் ஹாவ் டேக்கன் 30 மினிட்ஸ் லெஸ் ஃபார் த ஜேர்னி. 30 மினிட்ஸ் நம்மளுக்கு லெஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே. இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, T1 - T2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா. 30 மினிட்ஸ்னா என்னது நம்மளுக்கு ஹாஃப் அன் ஹவர். அப்போ ஹாஃப் அன் ஹவர் வருமா. இப்போ 30 மினிட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஹாஃப் அன் ஹவர்னு எழுதியாச்சு. T1 - T2 எழுதியிருக்கேன், நம்மளுக்கு இந்த டைமிங் T2ங்கிறது நம்மளுக்கு சீக்கிரம் போயிடுது, இதுதான் நம்மளுக்கு லேட்டாக போகுதா. அப்போ நம்ம இது வந்து T1 - T2 தானே எழுதணும். அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா, 90 by x - 90 by x + 15 இஸ் ஈக்குவல் டு 1/5 வருமா. இப்போ உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹவர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அது பார்த்தீங்கன்னா அது 30 மினிட்ஸ் தானே, 30 தானே உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹவர்னு சொன்னேன், 30 மினிட்ஸ். அப்போ நம்ம 30 மினிட்ஸை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹார் அண்ட் கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்போ கிலோமீட்டர் பர் ஹாரில் கொண்டு வரங்காட்டி நம்ம டிவைடட் பை 60 பண்ணுவோமா. நம்ம ஹாரை கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாமே 6 மினிட்ஸில் இருந்து ஹாரை கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம 60 பண்ணிக்கிட்டோம்னா
ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகி ஒன் அண்ட் டூன்னு வந்துடும். அதை தான் ஹாஃப் அண்ட் ஹார்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் மல்டிபிள் ஆகும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னா நைன்டி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன்டி இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு வரும். இப்போ இது ரெண்டும் நம்ம மல்டிபிள் ஆகும். இதுவும் இதுவும் நம்மளுக்கு மல்டிபிள் ஆகும். இப்போ நம்மளுக்கு போடுறோம் பாருங்களேன். நைன்டி எக்ஸ் ப்ளஸ் நைன்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் நம்மளுக்கு என்னது ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோன்னு வரும். அண்ட் மைனஸ் நைன்டி எக்ஸ்ன்னு இருக்கு. டிவைடட் பை நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ்ன்னு கிடைக்குமா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. இப்போ ப்ளஸ் நைன்டி எக்ஸ் மைனஸ் நைன்டி எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஈக்குவல் டூவில் இருக்குங்காட்டி டினாமினேட்டர் ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணிச்சுன்னா மல்டிபிள் ஆகும். இது வந்து ஈக்குவல் டு கன்சிடர் போச்சுன்னா மல்டிபிள் ஆகுமா. அப்போ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ இன்ட்டு டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் இன்ட்டு ஒன்னா நமக்கு இதே தானே வரும். அப்போ நம்ம இதே எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து மல்டிபிள் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்னு வரும் டூ செவன் ஜீரோ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ்ன்னு வருமா. இப்போ இந்த டூ செவன் ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு போனால் நம்மளுக்கு மைனஸில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் மைனஸ் டூ செவன் ஜீரோ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சிரும். அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா டூ செவன் ஜீரோ ஜீரோவை மைனஸ் டூ செவன் ஜீரோ ஜீரோவா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கணும். அப்போ இதை நம்ம எதோட பண்ணலாம், நம்மளுக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவா சிக்ஸ்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் பண்ணோம்னா டூ செவன் ஜீரோ ஜீரோ கிடைக்கும். இங்கே தான் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ நம்ம ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். ஸ்மாலர் நம்பர்ஸ் மைனஸ் சைன் போட்டோம்னா இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம்ல, எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோவை தனித்தனியாக போட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் சிக்ஸ்டின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு வந்துடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்குது. எக்ஸுங்கிறத நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு கண்டு சொல்லியிருந்தோமா, ஸ்பீட் ஆஃப் த பஸ்ன்னு. நம்ம ஸ்பீட் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸுங்கிறத நம்ம ஸ்பீடுன்னு எடுத்திருந்தோம். அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இருக்குதா, மைனஸ் சிக்ஸ்டீன் நம்மளுக்கு மைனஸில் டைமிங் வராதுல, வந்து ஸ்பீட் வந்து நெகட்டிவில் நம்மளுக்கு இருக்காது. அப்போ இது நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். நெகட்டிவில் இருக்காதா, இவ்வளோ இவ்வளோ இது நெகட்டிவில் இவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு இருக்காதுல்ல, மைனஸ் சிக்ஸ்டி ஸ்பீடு அப்படின்லாம் இருக்காது. அதனால் ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ், த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.